அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் ஐகார் AIEEA 2021 இதுக்கான ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நல்லா ரிசல்ட்டு பார்த்துட்ருக்கிறீங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பேசலான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். பர்டிகுலராக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐகார் ரிசல்ட் AIEEA 2021 இந்த 2021க்கான அக்ரி அண்டு அலைடு கோர்சஸ்க்கான எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் பிசிபி பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் எழுதினவங்க, அதுக்கு தான் இந்த எலிஜிபிலிட்டி. அவங்க ஸ்கோரெல்லாம் பார்த்துட்டிங்க, என்டிஏ ஸ்கோர் தெரியுது. அந்த ஸ்கோரில் என்ன சார் கொடுத்துருக்கு, பர்சன்டைலாக ஸ்கோரா அப்படிங்கிறது, அதுதான் பர்சன்டைல், அதான் ஸ்கோர் உங்களது, நீங்கள் அச்சீவ் பண்ண மார்க்கு. ஓகேவா, உங்களுடைய மார்க் அது. இந்த மார்க் தான் இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அங்கே யூஸ் ஆகும். எப்படி கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுலேயே ஒரு டீட்டெயில் நேற்றே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆடியோ தான், வீடியோவில் மெசேஜ் அவ்வளோவில், ஆடியோவை லிசன் பண்ணுங்கள், இப்போ ப்ரெக்டாக கேளுங்கள். ஜம்ப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் எப்படி இப்போ அதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கால்குலேட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரோ டாப்பில் பார்த்தீங்கன்னா 100 into உங்கள் மார்க்கை வச்சு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் மார்க்குக்கு ஈக்குவலு, அதுனா அதுக்கு கம்மியாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு எழுதுனாங்க பரீட்சை எக்ஸாம் எழுதினவங்க, அதை 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் AIEEA யூஜி எக்ஸாம் வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறத, இதை வச்சு தான் உங்கள் பர்சன்டைல் அரைவ் பண்ணியிருக்கு. இதுதான் மெத்தடு. இது நிறைய பேருக்கு தெரியாதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதில் வந்திருக்கிறது உங்கள் ரிசல்ட்டில் வந்திருக்கிறது, அதுதான் பர்சன்டைல், அதுதான் உங்கள் மார்க்கு, இதுதான் கட் ஆஃபில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, இன்னும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இப்போ இண்டிவிஜுவல் ரேங்க் தான் பார்த்துட்டு, ரேங்க் கூட கிடையாது, இண்டிவிஜுவல் ஸ்கோர் தான் பார்க்குறீங்க. இன்னும் ஓவரால் ரேங்க் ரிலீஸ் ஆகலை. அதோட உங்களுடைய ரேங்க் என்ன, இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஓவர் இந்தியாவில் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜெனரல் ரேங்க் என்ன, இந்த கேட்டகரிலாம் இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ இன்னொரு 2-3 days அந்த டீட்டெயிலால் வந்துடும். அது வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நம்ம சீட்டு அவைலபிலிட்டி, நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு, நம்ம கட் ஆஃப் மார்க்கை வச்சு, உங்கள் ஸ்கோரை வச்சு, நம்ம அவைலபிலிட்டி ஐ மீன் சீட்டு கிடைக்குமா இல்லைன்றத ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு வரட்டும், அது வரைக்கும் உங்கள் ப்ராசஸ்லாம் பாருங்கள். என்ன ப்ராசஸ் பார்க்கணும், கோர்ஸஸ், இப்போ பிஎஸ்எல் என்ன கோர்ஸ் எடுக்கணும், ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, எல்லா காலேஜும் பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கிறேன், அந்த வீடியோலாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு, கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கட் ஆஃப், இந்த ரேங்க் லிஸ்ட் வரட்டும், ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு, ஓவரால் கட் ஆஃப் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எங்கே கிடைக்கும், எங்கே ப்ரிடிக்ஷன் அப்படின்றது ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ டெஃபினட்டாக நிறைய இன்ஃபர்மேஷனோடு வரும். இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் ப்ளஸ் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அப்டேட்ஸ் வரும். ஒன்ஸ் அகைன் ரெக்வஸ்ட் பண்ணதுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.